அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் படிப்போம். உபாகம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆம், நாம் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருவோம், போகையிலும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இது என்ன வருகை போகையில்னு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நாம் வருகைனா ரட்சிக்கப்படுவது, ரட்சிக்கப்படுவது தான் நம்ம வருகை. அவர் ஒரு வேறு மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்படலாம், இல்லை அதிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டே தாய் தகப்பன கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட சில பேர் முழுமையான ரட்சிப்புக்குள்ளே இருக்க மாட்டாங்க. எப்போ முழுமையாக ஒரு ரட்சிப்புக்குள்ளே வர்றோமோ அதுதான் வருகைன்னு சொல்லப்படுகிறது. நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னா நிச்சயமாக பரலோக ராஜ்யம் போகிறத குறிச்சா தான் இது இருக்கும். நிச்சயமாக வேறு வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம இதை தான் எடுத்துக்கணும். நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ வார்த்தைகள் கேட்டுக்கூட ரட்சிக்கப்பட மாட்டோம்னு இருக்கிறாங்க இல்லையா. இப்போ வருகை இருக்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, பூமியில் ரகசிய வருகை இருக்கும்போது அவர்கள் கைவிடப்படுவார்கள் அல்லவா. அப்போ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னால நம்ம அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இங்கே என்ன ஆகும்? வெளியாகவும் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் படித்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும். இங்கே கைவிடப்படக்கூடாது. அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களும் கைவிடப்படக்கூடாது. தங்களோட ஆவி ஆத்ம சரீரத்தை காத்துக்கொள்ளணும், த குடும்பத்தை காத்துக்கொள்ளணும். அப்படியா நம்ம அது ஒரு பயங்கரமான நாட்கள், அந்த நாட்களில் நாம் இருக்க மாட்டோம், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் தான். அதனால தான் நீ வருகையிலும் ஆசீர்வதினா ரட்சிக்கப்படும் போது ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறோம். சில பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கூட எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. முழுமையான மனசார ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அப்போ தான் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வரும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கணும், நம்ம போகையிலும் ஆசீர்வதிக்கணும். நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ரகசிய வருகையில், நாமும் நம் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த பூமியில் உள்ள எந்த கஷ்டமும் நமக்கு வராது. அவன் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதற்கான வார்த்தைகளாக நாம் இதை எடுத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவ பயணத்தை தொடர்ந்து நடந்து கொள்வோம், ஓடுவோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆமென்.